Okay, students. Good afternoon, everyone. Good afternoon, sir. So, till the previous class, we have been discussing about the for loops. So, next, there are two other different types of loops in C language. One is the while loop. The other one is what? Do while loop. So, in the two loop, வந்து என்ன நம்ம பார்க்காம வச்சிருக்கோம். இந்த ரெண்டு லூப்பை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா இட் மீன்ஸ் தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அர்த்தம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஐ ஹவ் பீன் ரிப்பீட்டட்லி சேயிங் திரும்ப திரும்ப நான் இதே சொல்லிட்டு இருக்கேன் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சி லாங்குவேஜ் நாட் ஓன்லி ஃபார் சி லாங்குவேஜ் ஃபார் எனி லாங்குவேஜ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வில் கண்டினியூ அவர் டிஸ்கஷன் வித் த வைல் லூப் ஸோ வைல் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் நாட் மச் காம்ப்ளிகேட்டட் லைக் யுவர் ஃபார் ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபாரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் த்ரீ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வித் இன் த ஃபார் லூப்பு அண்ட் த ஸ்டேட்மெண்ட் வைல் லூப்பில் வந்து எப்படி அப்படின்னா இந்த திஸ் ஃபார் இஸ் ஜஸ்ட் ரீப்ளேஸ்டு வித் வைல் திஸ் ஃபார் இஸ் ரீப்ளேஸ்டு வித் வைல் அண்ட் வித்தின் திஸ் ப்ராக்கெட்ஸ் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே மூணு பார்ட் இருக்குல்ல இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்டேஷன் ஆர் டிக்ரிமெண்டேஷன் அந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பார்ட்டு அதை வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பார்ட்டை வந்து வச்சிடுறாங்க அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் இன் ஃபார் பட் வைல்டில் வந்து எப்படி இது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறேன் இந்த இது வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு வைல்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லைக் திஸ் ஒன்லி திஸ் ஃபார் இஸ் ரீப்ளேஸ்டு பை வைல் அப்படின்ற அந்த கீவேர்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க இது உள்ளார வந்து த்ரீ பார்ட்ஸ் இருக்குது பட் ஹியர் வி ஹாவ் ஒன்லி த கண்டிஷன் வித் இன் த while you have to check only the condition and of course you have the curly braces which you can put or need not put that depends upon what your program is apra inda edathula vand statement execute this is the statement that will be executed repeatedly until this condition இஸ் ட்ரூ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் எப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அந்த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு டு த லைன் தட் இஸ் ஃபாலோயிங் த வைல் வைல் போட்டு அது வந்து வெளியில் வந்துடும் ஸோ ஃபார்லேருந்து எப்படி வந்து வைல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் இதில் ஃபார் லூப் தான் இது ஃபார்லேருந்து வைலுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார் இஸ் ரீப்ளேஸ்டு வித் வைல் அண்ட் வித்தின் த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார பேரந்தசிஸ்குள்ளார we don't have three parts, we have only one thing, that is the condition. Condition in the sense, this can be a logical expression or a relational expression. இந்த இடத்துல வந்து ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோதான் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா போய் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த கண்டிஷனை தான் போய் செக் பண்ணோம் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் அவுட் ஆஃப் த லூப் So this is how your while loop works. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஃபார் லூப்பில் ஆல்ரெடி எழுதின அந்த ப்ரோக்ராம்ஸை வைல் லூப்பில் ஈஸியாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஆல் ப்ரோக்ராம்ஸ் தட் யூ ரைட் வித் ஃபார் லூப் கேன் பி ரிட்டன் வித் வைல் லூப் ஆல்சோ அண்ட் சிமிலர்லி த வைஸ் வர்சா இஸ் ஆல்சோ ட்ரூ வைஸ் வர்சானா அதுக்கு அப்படியே ரிவர்ஸு வைல் லூப்பில் நீங்கள் எழுதுகிற அந்த இதை வந்து ஃபார் லூப்பை வச்சும் நீங்கள் வந்து எழுத முடியும் அப்படின்றது தான் இங்கே என்ன வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா யூ மிஸ் தீஸ் டூ இந்த ரெண்டு வந்து மிஸ் ஆகுது எது அந்த இனிஷியலைஸ் பண்ணுற அந்த பார்ட்டும் இன்க்ரிமெண்டேஷன் டிக்ரிமெண்டேஷன் மிஸ் ஆகுது அது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை வந்து வயலுக்கு மேலே போட்டுப்போம் இன்க்ரிமெண்டேஷனை வந்து நம்ம இந்த இதுக்குள்ளாரியே வந்து கொண்டு வந்துடுவோம் ஸோ ஒன்றும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே வந்து கிடையாது போத் ஃபார் அண்ட் வைல் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் எக்ஸப்ட் தட் ஃபார் வந்து ஆல் த த்ரீ திங்ஸை ஒரே லைனில் வந்து கொண்டு வந்திருக்கு பட் வைலில் பொறுத்த வரைக்கும் அது நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் லைன்ஸில் தனித்தனியாக வந்து செய்கிற மாதிரி வந்து வரும் இதுதான் வந்து ஃபாருக்கும் வயலுக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸு ஸோ திஸ் இஸ் வாட் த சின்டாக்ஸ் இஸ் இப்படி தான் வந்து அதனுடைய சின்டாக்ஸ் வந்து இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் வைல் இன் பிட்வீன் தேர் வேர் த்ரீ பார்ட்ஸ் பட் நவ் வி ஹாவ் ஒன்லி ஒன் திங் தட் இஸ் த கண்டிஷன் இஃப் திஸ் கண்டிஷன் டர்ன்ஸ் அவுட் டு பி ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட் கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஒன்ஸ் அகேன் டு த கண்டிஷன் ஒன்ஸ் அகேன் த கண்டிஷன் இஸ் செக்டு த ரிசல்ட் ஆஃப் எனி கண்டிஷன் இஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸோ இஃப் இட் இஸ் ட்ரூ இஃப் இட் இஸ் ட்ரூ த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த கண்டிஷன் பார்ட் ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இப்படியே ரிப்பீட்டடாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் எப்போ இதை விட்டு வெளியில் வரும் இந்த லூப்பை விட்டு டெர்மினேட் பண்ணிவிட்டு எப்போ வெளியில் வரும் அப்படின்னா இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்
control will be transferred to the statement that is following the loop. இங்கே வேறு எதாவது statement கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு control வந்து transfer ஆயிரும். Or sometimes that may be the end of the program also. If that is the end of the program will terminate. இதுதான் வந்து while loop உடைய working mechanism. அது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கீழே வந்து we have elaborated what the syntax is. Syntax la vandu while nu oru idu use panirukrom. So while indrathu that is the keyword. Statements, that is the body of the loop. The statements can either be, can anyone answer? The statements can either be what? Statements eppadi irukkalam, enna madri statements ah irukkalam? Adu statements rendu vidhama statements irukku nu solirukken. Namma andha while loop kullara namma kudukkira statements eppadi irukkalam? Eppadi venala sir? Eppadi venalumna rendu vidham dhaan. What are the two ways? Statement or this statement அப்படினா simple or compound nikila ivlo nera aache theedi kandupidikiradhukku statement can either be a simple statement or a what compound statement so inga nama kudukra statement that can be either be a simple statement or a compound statement what is a simple statement and what is a compound statement simple na ore or statement compound appadina one or more statement one or more statements enclosed within தெரியல curly braces ஏன் மறக்குது எப்படி மறப்பீங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ரிப்பீட்டடா ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் தென் வை டு யூ ஹவு டு யூ ஃபர்கெட் ஏன் மறக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல இஃப் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம இதுல லூப்ஸ் மட்டும்தான் இந்த நோட்ஸ்ல இருக்கு அதுலேயும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறப்ப ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிடுங்க இங்கேயே நோட்ஸ்லேயே இருக்குது ஸ்டேட்மெண்ட் என்னது இந்த இஃப் கண்டிஷனுக்கு போட்டிருக்கு இது ஒன்று ஒன்றுத்துக்கும் போடல இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் இஃப்னு போட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம் கீழே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் what is statement there simple or compound statement to be executed if the condition is true so this is the same for all type of control structures ellathukume adha simple statement avum irukalam compound statement avum irukalam simple statement abindrathu single statement compound statement abindrathu it is a group of statements enclosed within curly braces I remember this is the 10th time I am telling this the difference between a simple statement and a compound statement இது வரைக்கும் 10 தடவை நான் சொல்லிருப்பா நினைக்கிறேன் still okay Now let us move forward with our the discussion of the control structures. So that's it. While loop வந்து இப்படி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இதனுடைய flow diagram எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ பார்க்க போறோம். How the flow diagram of the while loop will be. So while loop வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படினா மேல இருக்கிற statements எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். And here the you have to check the condition. இங்க இப்படி தான் இருக்கு. First you have to check the condition. கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம் நான் வெறும் கொஷின் மார்க் பண்ணிட்டு போடுறேன் விச் மீன்ஸ் தட் யூ ஆர் செக்கிங் எ கண்டிஷன் இந்த இடத்துல ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் திஸ் கண்டிஷன் டர்ன்ஸ் அவுட் டு பி ட்ரூ வாட் எவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் யூ ஹேவ் ஹியர் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் எஸ்டிஎம்டிஎஸ் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட் த கண்ட்ரோல் கோஸ் அண்ட் செக்ஸ் த கண்டிஷன் அகெயின் கண்டிஷன் போயிட்டு அந்த கண்ட்ரோல் வந்து திரும்ப போய் கண்டிஷனை செக் பண்ணுது ஒன்ஸ் அகேன் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் இஃப் த கண்டிஷன் டர்ன்ஸ் அவுட் டு பி ஃபால்ஸ் த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டேட்மெண்ட் அவுட் ஆஃப் த லூப் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவுட் சைட் த லூப் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அவுட் சைட் த லூப் இதுதான் வந்து இதனுடைய ஃப்ளோ டயக்ராம் அதுதான் வந்து கீழேயும் வந்து கொடுத்துருக்கு பட் இதில் வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக அதே தான் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கிறாங்க ஹியர் கம்பல்சரியாக எல்லா வைல்ட் லூப்ஸ்லையும் இனிஷியலைசேஷன் வரும்ன்ட்டுலாம் வந்து சொல்ல முடியாது நம்மளுடைய ஆக்சுவல் ஃப்ளோ டயக்ராம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது இங்கே இது ஒன்று தான் மேலே கிடையாது மேலே வந்து இனிஷியலைசேஷன் திஸ் ஆர் சம் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற ஏதோ ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கீழே இப்படி வரும்போது கண்டிஷன் இஸ் செக்டு கண்டிஷனை செக் பண்ணுறோம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா the body of the loop body of the loop appadina the loop kullara nama enna nalla vandu kuduthirukomo all those things will be executed and once again the control is transferred back to the condition and the condition check pandra edathuke vandu thirumba podu ipm condition true ah irundhadna the code inside the while loop will be executed and the statements idhan actually statement nu solrom this is nothing but the statement this is nothing but the statement the statement will be executed after executing the statement once again the condition is checked if the condition now is false but condition false ache abdina it is the end of the loop which means that it comes out of the loop
அவுட் ஆஃப் த லூப்னா அந்த லூப்புக்கு அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து திஸ் இஸ் ஹவ் த வைல் லூப் ஒர்க்ஸ். வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? நெக்ஸ்ட் டூ வைல் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டூ வைல் லூப்பு இன் வாட் வே திஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் த வைல் லூப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டூ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ் உங்களை நீங்கள் பார்த்த உடனே வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். கேன் எனி ஒன் எக்ஸ்பிளைன் திஸ் சின்டெக்ஸ்? ஃபார் லூப்புக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த மாதிரி யாராவது இந்த வைல் லூப்புக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? மா ஜஸ்ட் இன் ஃபியூ வேர்ட்ஸ், வாட் ஹப்பன்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு. யாருமே இல்லையா? தீஸ் லூப்ஸ் ஆர் நாட் நியூ, இல்லை இது லூப்ஸ்லாம் என்ன புது கான்செப்டாக என்ன? ஆல்ரெடி இஃப் யூ ஹவ் லேர்ன்ட் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்கும் போது லூப் வந்து புதுசாக இருக்கக்கூடாது. இல்லை லூப்ஸ்லாம் வந்து ரொம்ப பழைய கான்செப்ட்ஸ் தான். வாட் ஹப்பன்ஸ் ஹியர் இஸ் ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. இதெல்லாம் விட்டுருங்க, இங்கே போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு த ஸ்டேட்மெண்ட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். ஆஃப்டர் த ஸ்டேட்மெண்ட் பார், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹியர் ஆல்சோ கேன் எய்தர் பி வாட் டைப்ஸ், என்னென்ன டைப்பாக இருக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை? சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், விச் மீன்ஸ் யூ கேன் ஹாவ் எய்தர் ஏ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆர் செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து இருக்கலாம், அதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட்டு வி செக் த கண்டிஷன். ஆஃப்டர் செக்கிங் த கண்டிஷன், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, த கண்ட்ரோல் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஒன்ஸ் அகெயின் டு த ஸ்டேட்மெண்ட் பார்ட். ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் த கண்டிஷன் இஸ் செக்டு. இப்போ கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைம் இது வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு கண்டிஷன் படி மாறி மாறி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் சம்டைம்ஸ் இந்த கண்டிஷன் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் ஃபால்ஸ் ஆயிரும். அப்படி ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கண்ட்ரோல் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு அவுட் சைட் த லூப், லூப்பை விட்டு வந்து இது வெளியில் வந்துடும் கண்ட்ரோல். ஓகே, ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரியணும். எக்ஸ்பிளனேஷன் இன் த சென்ஸ் இது உள்ளார நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்ட்டு இந்த டூவும் வைலும் வந்து கீவேர்ட்ஸு. ஸ்டேட்மெண்ட் திஸ் டூ, இந்த டூன்றதும் வைல்ன்றதும் இது ரெண்டும் வந்து கீவேர்ட்ஸு. இந்த கண்டிஷன் வந்து திஸ் இஸ் த டெர்மினேட்டிங் கண்டிஷன், லூப் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கான கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ட்ரூ ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லூப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு பேர் வந்து லூப் கண்டிஷன். லூப்பு கண்டினியூ ஆகிறதுக்கான கண்டிஷன் அவ்வளோதான். லூப் கண்டினியூ ஆகணும், லூப்னால் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப போய் லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் சி ஹவ் த ஃப்ளோ டயக்ராம் இஸ். ஃப்ளோ டயக்ராம் வந்து ஒன்றும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஃபஸ்ட் எடுத்ததுமே இது வந்து எந்த கண்டிஷனுமே செக் பண்ணல. ஃபஸ்ட் எடுத்ததுமே எதை எக்ஸிக்யூட் பண்ணுது? ஸ்டேட்மெண்ட்ஸை தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸ்டேட்மெண்ட்ஸை தான் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கண்டிஷனே வருது. கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப போய் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். திரும்ப போய் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஆர் யூ கேன் ட்ரா சம்திங் லைக் திஸ் ஆல்சோ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா போய் ஸ்டேட்மெண்ட்டை போய் எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப், அவுட் ஆஃப் த லூப். ஸோ இதுதான் வந்து கீழே அந்த ஃப்ளோ டயக்ராம்லேயும் இப்படி தான் வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் பார்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட், திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் பார்ட்டு. ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் இஸ் செக், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ once again statement is executed. If the condition is false, it is the end of the loop, which means that control is transferred to the statement following the loop. லூப்புக்கு அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை அப்படின்னா வந்து டெர்மினேட் ஆகிடும், ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகே, ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டூ லூப்ஸ், என்னென்ன லூப்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? ரெண்டு லூப்பு, வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப்பை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நவ் வி ஆர் கோயிங் டு கம்பேர் அண்ட் சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வைல் லூப் அண்ட் த டூ வைல் லூப். இப்போ இந்த இடத்துல வந்து வைல் லூப்பு, இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. திஸ் இஸ் வைல் அண்ட் திஸ் இஸ் டூ வைல். என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்க? வைல் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் சார். ம்,
May I know who is answering this? Answer Sonadhyaru. Sri Lakshmi. Good. While loop பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை தான் செக் பண்ணோம். ஸோ இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்னு சொல்கிறோம். This is entry controlled loop அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் ஏற்கனவே அந்த ஃப்ளோ டயக்ராமையும் அந்த சின்டாக்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து வி செக் த கண்டிஷன். ஃபஸ்ட் எடுத்ததுமே கண்டிஷனை வந்து செக் பண்ணுறோம். அதனால் ஃபஸ்ட் எடுத்ததுமே கண்டிஷனை செக் பண்ணுறோம். அதாவது லூப்குள்ளார என்டர் ஆகும்போதே கண்டிஷனை செக் பண்ணுறோம். அதனால் இதுக்கு பேர் வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து என்னாகும், எனக்கு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சோஷியல் திரும்ப போய் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப் அவுட்டு அது வெளியில் வந்துடும். எக்ஸிட் அவுட் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதுக்கு பேர் வந்து என்ட்ரி. இதுதான் ஆக்சுவலாக பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப் அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் தட் ஷுட் பி எக்ஸிக்யூட்டட் இஃப் த கண்டிஷன் டேர்ன்ஸ் அவுட் டு பி ட்ரூ. ஸோ திஸ் இஸ் த பாடி. அந்த எல்லோ கலரில் நான் ரவுண்ட் போட்டிருக்கிறது தான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்? ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து நம்ம என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படின்ட்டு சொல்கிறோம். பிகாஸ் த கண்டிஷன் இஸ் செக்டு வென் த கண்ட்ரோல் என்டர்ஸ் த லூப். கண்ட்ரோல் வந்து லூப்குள்ளார என்டர் ஆகும்போதே வந்து இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணுறதுனால இது வந்து என்ட்ரி கண்ட்ரோல்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து இதனுடைய முதல் டிஃப்ரென்ஸ் வந்து வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் எக்ஸிட் லூப் இல்லைனா வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு. இது வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் அப்படின்ட்டு சொல்கிறோம். எதனால் அது வந்து நம்ம எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது? ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் லூப் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில் வர்ற நேரத்தில் தான் வந்து என்ன செக் பண்ணுறோம், நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் வாட் ஹேப்பன்ஸ், இட் கோஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்டேட்மெண்ட். கோஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்டேட் இங்கே போயிட்டு திரும்ப இப்படி தான் கோஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்டேட்மெண்ட். ஆஃப்டர் தட் இட் செக்ஸ் த கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது அவுட் ஆஃப் த அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ நான் இதில் வந்து இந்த எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இந்த ஏரியா வந்து இதுதான் பாடி ஆஃப் த லூப். ஆர் எது வந்து எனக்கு திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த இடத்த நம்ம அந்த இடத்துல வந்து சொல்கிறோம், அந்த இடம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். திஸ் இஸ் அன் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அண்ட் திஸ் இஸ் எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் அப்படின்ட்டு சொல்கிறோம். எனி அதர் டிஃப்ரென்ஸ் டிட் யூ நோட்டு? இதில் வந்து வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இதில் நீங்கள் வந்து நோட் பண்ணிங்களா? என்ட்ரி கண்ட்ரோல்டு, எக்ஸிட் கண்ட்ரோல்டு, அது மாதிரி எனி அதர் திங்? ஒரு டிஃப்ரென்ஸ் தான், செகண்ட் டிஃப்ரென்ஸு. வாட் இஸ் த செகண்ட் டிஃப்ரென்ஸ்? இதப்போ இங்கே வந்து வாட் வில் ஹேப்பன் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இட் செல்ஃப். மொதல் தடவையே எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்னாகும்? வைல் லூப்பில் என்னாகும், டூ வைல் லூப்பில் என்னாகும்? கொஞ்சம் எனக்கு இமேஜின் பண்ணி இந்த லூப் இந்த டயக்ராம் பார்த்து வந்து சொல்லுங்கள். வாட் வில் ஹேப்பன் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இட் செல்ஃப்? ஃபஸ்ட் டைமே வந்து ஃப்ளோ இப்படி வருது, இங்கே செக் பண்ணுறோம், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, என்னாகுது? அவுட் ஆஃப் த லூப். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. இங்கே வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம கண்டிஷனை செக் பண்ணல, எடுத்ததுமே இப்போ என்ன செய்கிறோம், நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த லூப் அப்படி பண்ணுது, ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகே, இட் எக்ஸிக்யூட்ஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆஃப்டர் தட் ஓன்லி இட் செக்ஸ் த கண்டிஷன். அப்போ தான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தெரிய வருது, அப்புறம் தான் அது. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் ஃபஸ்ட் டைமே ஃபால்ஸாக இருந்தால் கூட இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்டு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் ஆகிடுது இல்லையா? எஸ் சார், நோ? இங்கே வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இங்கே ஃபால்ஸாக ஃபஸ்ட் டைமே ஃபால்ஸாக இருந்தால் கூட மினிமம் ஒன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ தட் ஷுட் பி த டிஃப்ரென்ஸு ஃபார் த செகண்ட் பாயிண்ட், ஆர் தட் இஸ் த செகண்ட் டிஃப்ரென்ஸு. த பாடி ஆஃப் த லூப் வில் நாட் பி இந்த பாடி ஆஃப் த லூப் வில் நாட் பி
executed if the condition is false. If the condition is body of the loop will not be executed even once. Body of the loop will not be executed even once. ஒரு தடவை கூட எக்ஸிக்யூட் ஆகாது. If the condition is false for the first time. For the first time itself. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து த பாடி ஆஃப் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் will be executed at least once. Will be executed at least once even if the condition is false for the first time. ஓகே, மொதல் தடவையே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட இது ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனால் வைல் லூப் வந்து ஒரு தடவை கூட எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வாட் வைல் அண்ட் டூ வைல். அதே மாதிரி இது நீங்கள் ப்ரோக்ராமே எழுதும்போது டிஃப்ரென்ஸ் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அதை யூ டேக் டவுன் திஸ். ஓகே, எரேஸ் பண்ணிடலாமா? ஸோ நவ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் I am going to write two program segments. Program segments appadina a part of the program da segment appadinte solluva, not the complete program. You have to tell me the output for this. Adhu na idhiley continue pandren, indha edathiley vandu continue pandren. Third point ah vandu continue pandren. The output for the following code. Neenga vandu enakku indha idanudaiya output vandu panna ipo neenga vandu solanum. Okay, na enna seiyren appadina I is equal to 5, I is equal to 1 அப்படின் சொல்லி எடுத்துக்கிறேன். I is equal to 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பார்ட்டை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த தேர்ட் பார்ட் தேர்ட் பாயிண்டில் I is equal to 1. அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த வைல் லூப்பு. வைல் ஐ கிரேட்டர் தேன், வைல் ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு while i greater than or equal to 5 first எடுத்தது வந்து ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து print ஒரு print f சும்மா வந்து ஒரு மெசேஜ் வந்து நான் print பண்ணுறேன், வெல்கம் ஆர் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு while loop. ஒன்லி திங்க் இஸ் ஐ ஹவ் டு யூஸ் கேர்லி பிரேசஸ் வந்து நான் யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு கேர்லி பிரேசஸ்க்குள்ளார இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதே தான், பட் இதை நான் டூ வைல்ல எழுதும்போது யூ சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. ஐ யூஸ் ஈக்குவல் டு 1 தான் போடுறேன். டூ அப்படின்னு போட்டுட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளார வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அங்கேயும் வந்து பிரிண்ட் ஆஃப் அதே ஹலோ தான் கொடுக்க போகிறேன். அதே ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து வைல் வைல்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து கண்டிஷன் கண்டிஷன் என்னென்னா ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, அதே கண்டிஷன் தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இஃப் யூ கம்பேர் தீஸ் டூ, இது ரெண்டுத்தையும் நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் யூஸ்டு வாட் ஐ ஹாவ் யூஸ்டு வைல் லூப்பு. ஒரு வைல் லூப் ஒன்று போட்டிருக்கேன், அதே தான் வைல் லூப்பு, அதே மாதிரி கண்டிஷன் தான், பட் அதை நான் வந்து டூ வைல்ல போட்டிருக்கேன், அதே நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இனிஷியலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வேல்யூ வந்து 1 அப்படின்ட்டு தான் வந்து எடுத்துக்கிறோம். இங்கேயும் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கிறோம். கேன் யூ டெல் மீ வாட் வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப்பு? இதனுடைய அவுட்புட் என்ன இருக்கும் லெஃப்ட் சைடில்? ஃபஸ்ட்டு 5 times ஹலோ பிரிண்ட் ஆகுமா? 5 times ஹலோ பிரிண்ட் ஆகும் சொல்றீங்களா? சிங்கிள் லைன்ல ஹலோ பிரிண்ட் ஆகும் சொல்றீங்க. எனி அதர் ஆன்சர் ஆர் இஸ் த சேம் ஆன்சர்? அதே ஆன்சர் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது ஆன்சர் டிஃபரெண்டா இருந்தாலும் சொல்லலாம். சேம் ஆன்சர், 5 times ஹலோ பிரிண்ட் ஆகுமா? நான் எங்கேயாச்சும் இங்கே ஐயை வந்து ஐ வந்து சரி, இப்போ நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பாருங்க, ட்ரை ரன் பண்ணி பாருங்க, ட்ரை ரன் த ப்ரோக்ராம் அண்ட் டெல் மீ வாட் வில் ஹேப்பன். ஹலோ வந்து பிரிண்ட் ஆகாது சார். எதுலமா? வைல் லூப்ல. வைல் லூப்ல நதிங் will be printed ஆ? வை? ஐ வந்து நம்ம 1 னா சார் ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் பண்றோம். ஐ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுதா? ஓகே. அதனால இந்த லூப் உள்ளறியே போகாது. அப்படியா? ஆ, எஸ் சார். அதனால லூப் போட்டு வெளிய வந்துரும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க அப்படினா நதிங் will be printed.
சார் அவங்க சொன்ன மாதிரி பாருங்க சார் ஐ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5 சார் ஐ 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஒன்ஸ் ஹலோ பிரிண்ட் ஆகும் சார் அதுக்கு அப்புறம் நம்ம இன்கிரிமெண்டோ டிக்ரிமெண்டோ எதுமே கொடுக்கல சார் ஆமா அதனால என்ன ஆகும் பிரிண்ட் ஆகாது சார் 1 கிரேட்டர் தென் 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆ நீங்க ட்ரூன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றீங்க இது ட்ரூவா 1 வந்து 5 விட பெருசா ஃபால்ஸ் ஃபால்ஸ் சாரி ரைட் ஸோ நத்திங் வில் பி பிரிண்டட் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைமே கண்டிஷன் ஃபால்ஸ் தான் ஆகுது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு நான் அடுத்தது வர்றேன் நான் எழுத நினச்சது ஒன்று பட் இங்கே எழுதிருக்கிறது ஒன்று பட் வாட் எவர் இட் இஸ் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட்டும் பண்ணலை ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணலனா ஐ வந்து திரும்ப திரும்ப ஒன்னாகவே தான் இருக்கும் ஓகே ஸோ அப்படியே ஒரு வேலை இது பண்ணாலும் இன்ஃபினைட் லூப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபஸ்ட் டைமே வந்து ஃபால்ஸ் ஆகிறதுனால நத்திங் வில் பி பிரிண்டட் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் இப்போ இங்கே சொல்லுங்கள் வாட் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு ஒரு டைம் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இப்போ கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸா 1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 இஸ் த கண்டிஷன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ இல்லையா ட்ரூமா 1 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸா நல்லா பார்த்து சொல்லுங்க சரி ஓகே இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றதுனால திரும்ப இங்கே போகாமல் அது இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப் ஸோ இப்போ எனக்கு அவுட் புட் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்கு என்ன வந்துடுது ஹலோ அப்படின்னு ஸோ நான் இங்கே ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ கம்பேர் தீஸ் டூ ரெண்டுமே சேம் தான் என்னன்னா அதே கண்டிஷன் தான் அதே இனிஷியலைசேஷன் தான் பாடி ஆஃப் த லூப்பும் அதே தான் பாடி ஆஃப் த லூப்னா இந்த இது தான் இந்த லூப் குள்ளார இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பாடி ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் வந்து அதே தான் பட் இருந்தாலும் எனக்கு வேறு வேறு அவுட்புட் கிடைக்கிது பாருங்கள் ஒயிலில் போடும்போதும் டூ ஒயிலில் போடும்போதும் அதுதான் வந்து அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் திஸ் இஸ் என்ட்ரி கண்ட்ரோல்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட் எக்ஸிட் கண்ட்ரோல் என்ட்ரி கண்ட்ரோல்னா லூப் குள்ளார போகும்போதே லூப் குள்ளார என்ட்ரி ஆகும்போதே கண்டிஷனை செக் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்புன்ட்டு சொல்கிறோம் இது எக்ஸிட் கண்ட்ரோல்டுனா ஃபஸ்ட்டு என்னவாக இருந்தாலும் அது உள்ளார விட்டுரும் லூப் குள்ளார போ அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிடுது உள்ளார போயிட்டு அப்புறம் வந்து கண்டிஷனை செக் பண்ணி பார்த்து திரும்ப அந்த அலோவ் பண்ணுறதா இல்லைன்னா வெளியில் அனுப்புறதான்றதை அந்த இடத்துல இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதை வந்து எக்ஸிட் லூப் விட்டு வெளியில் வரும்போது செக் பண்ணுறதுனால இதை வந்து எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப் அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் இது என்ட்ரி கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நத்திங் நோ அவுட்புட் ஐ காட் நோ அவுட்புட் அண்ட் இது எக்ஸிட் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுனால ஒன் டைம் த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த பார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிளே கொடுத்தேன் ஒரு டைம் படித்து பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க இந்த பாடி ஆஃப் த லூப்னா அது ஸ்டேட்மெண்ட் தான் வேறு எதுவும் கிடையாது பாடி ஆஃப் த லூப் will not be executed even once will not be executed even once if the condition is false for the first time a condition false ah irukrappa or time kuda execute agadhu but inge vande inge spelling mistake irukku body of the loop will be executed at least once irrespective of what the condition is. Irrespective-னா கண்டிஷன் என்னவா இருந்தாலும் அந்த பாடி ஆஃப் த லூப் வந்து ஒரு தடவையாவது குறைஞ்சபட்சம் எக்ஸிக்யூட் ஆகிடும் மொதல் தடவையே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப் தீஸ் திங்ஸ் வில் நாட் பி தீஸ் டிஃபரன்சஸ் வில் நாட் பி அவைலபிள் இன் யுவர் மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் கிளாஸில் நான் நடத்தும் போது நீங்கள் கவனிச்சிக்கிட்டணும் மெட்டீரியலை பார்த்து கடைசியாக நம்ம படிச்சதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக சொல்லி தந்து புரிகிற விஷயம் அதனால் மெட்டீரியலில் இருக்காது ஸோ யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டியூரிங் த கிளாஸ் இட் செல்ஃப் கிளாஸ் டயத்துலேயே வந்து இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ போர்டில் இருக்கிறது புரியுது உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறது டிஃப்ரென்சஸ் 3 டிஃப்ரென்சஸ் வந்து சொல்லியிருக்கோம் ஒன்று வந்து அது வாட் டைப் ஆஃப் கண்ட்ரோல் என்ட்ரி கண்ட்ரோல் எக்ஸிட் கண்ட்ரோல் என்ட்ரி கண்ட்ரோலாக இருக்கிறதுனால ஒரு தடவை கூட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் ஸ்டேட் கண்டிஷன் என்னவாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படின்னு வந்து இதை சொல்லுது அப்புறம் மூணாவதாக தேர்ட் டிஃப்ரென்ஸ் வந்து விசா அண்ட் எக்ஸாம்பிள் ஒரே மாதிரியான கோடு ஒயில் வச்சும் டூ ஒயில் வச்சும் வந்து எழுதும்போது வி கெட் டிஃப்ரெண்ட் அவுட் புட் இங்கே நத்திங் வி டோன்ட் கெட் எனி திங்
and here we get only, here we get one output, here we don't get anything, here we get one output. Okay, so there is panita idha practical ah senji paakalama correct ah ipdi dhaan varudha abdinte. Yes, or do you want some time to take this down? Idha eludhikiradhu time venuma illa alichiralama? Okay, we will erase everything. Ipa I'll try to run this in the online compiler. Include standard io.h void main integer I is equal to 1. Variable declare பண்ணும்போது initialize பண்ணிக்கிறேன். So ஒரு extra line வந்து போட தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல வந்து while போடுறேன். While I greater than or equal to 5. While I greater than or equal to 5 printf hello. ஓகேவா? இதை ரன் பண்ணுறோம். நத்திங் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில், நத்திங் இந்த இடத்துல எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை, எதுவுமே வரல, நத்திங் இஸ் பிரிண்டட். இதை நம்ம அப்படியே வந்து வில் கன்வெர்ட் இட் டு எ டூ வைல் லூப். டூ வைல் லூப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. இங்கே இருக்கிறத அப்படியே கட் பண்ணி கொண்டாந்து இந்த இடத்துல போட்டுட்டு இங்கே ஒரு டூவை போட்டுக்கணும். நவ் திஸ் பிகம்ஸ் அ டூ வைல் லூப். சிம்பிள். இப்போ இதை ரன் பண்ணுறோம். நல்ல சி வாட் த அவுட்புட் இஸ். வாட் இஸ் அ மிஸ்டேக் கண்டுபிடிங்க. மிஸ்டேக் வந்தால் பார்த்ததுமே ஜாலியாக இருக்கணும். எரர் வந்துச்சுன்னா, எரர் வந்ததுமே நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கணும். யார் இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் த மிஸ்டேக்? செமி கோலன் போடலை. ஸோ வி காட் ஹலோ ஒன் டைம். ஒரு டைம் வந்து இப்போ எனக்கு ஹலோ வந்துருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் இட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப். எந்த மாதிரி சுச்சுவேஷன், இவ்வளோ விதமான லூப்ஸ் இருக்குது, இதை எந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரி லூப் யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணணும், எப்படி டிசைட் பண்ணணும், எனி ஐடியா? மூணு விதமான லூப்ஸ் வி ஹவ் சீன், வி ஹவ் டிஸ்கஸ்டு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸு. இதில் எந்த லூப்பை எந்த டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிசைட் பண்ணுறது, எனி ஐடியா? ஒன்றும் இல்லைல்ல. இட் ஆல் கம்ஸ் ஒன்லி அண்டர் ப்ராக்டிஸ். திரும்ப நம்ம வந்து அதை ரிப்பீட்டடாக அந்த கோடிங் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இந்த சுச்சுவேஷனில் நான் ஃபார் லூப்புக்கு பதில் நான் டூ வைல் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து தோணும். ஓகே, ஸோ அதனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவும் ப்ராக்டிஸ் மூலியமாகவும் தான் நம்மளுக்கு எந்த லூப் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு பெஸ்ட்டான லூப்பு, இந்த ப்ராப்ளத்துக்கு பெஸ்ட்டான லூப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். We will see simple programs. இங்கே நோட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கு ஒரு 10 times வந்து ஹலோவை ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கு இந்த கோடிங் தப்பு. நீங்கள் நோட்ஸ் அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா திஸ் கோடிங் இஸ் ராங். நோட்ஸில் இருக்கிற இந்த கோடிங் வந்து ராங். வாட் இஸ் த மிஸ்டேக் ஹியர்? கேன் எனி ஒன் டெல்? என்னம்மா தர்ஷினி புரியல? வைல் தானே screen, screen full-ஆ தெரியலையா? while loop apply பண்ண இந்த example notes-ல கொடுத்திருக்கிற example-ல ஒரு சின்ன mistake இருக்கு. அது என்ன mistake-னு யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டேன். I வந்து I greater than or equal to 10-னு வருமா இங்க? அப்படி போட்டனே எனக்கு ஒரு டைம் கூட பிரிண்ட் ஆகாது. கீழே ஒரு லைன் ஒன்று கொடுத்துருக்கேன், அதையும் படிச்சு பாருங்க. இந்த எபோவ் கோட் செக்மெண்ட் வில் பிரிண்ட் த ஸ்ட்ரிங் வெல்கம் 10 times. இது வந்து 10 தடவை வெல்கம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வர சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எழுதியிருக்கிற கோடிங் தப்பு. கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறத அது கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறத அது செய்யாது. பட் கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கிறத அதை செய்யணும்னா இங்கே நான் என்ன செய்யணும்? நல்லா தெளிவாக புரிஞ்சுதா நான் கேட்டது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10-லாம் கரெக்டு தான். பட் இந்த கோடிங்கில் ஒரு லைனை வந்து மிஸ் பண்ணியாச்சு. என்னன்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்டே பண்ணல. ஐயை வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் இஸ் ட்ரூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடும். பண்ணிவிட்டு என்னாகும், திரும்ப அங்கே போகும். ஐ 1-ஆகவே தான் இருக்கும். 1 <= 10 ட்ரூ. ஸோ வெல்கம். திரும்ப போகும். 1 <= 10 ட்ரூ. திரும்ப போகும். ஸோ அப்போ வெல்கம் எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆகும்? 10 times பிரிண்ட் பண்ணும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஐ இன்க்ரிமெண்டே ஆகாததுனால ஐ வந்து கடைசி வரைக்கும் 1-ஆகவே தான் இருக்கும். இந்த கண்டிஷன் எந்த சுச்சுவேஷன்லேயுமே ஃபால்ஸ் ஆகாது. திஸ் கண்டிஷன் வில் நெவர் பிகம் ஃபால்ஸ். ஸோ இஃப் திஸ் கண்டிஷன் நெவர் பிகம்ஸ் ஃபால்ஸ்,
அந்த லூப் வில் நாட் டெர்மினேட் அட் ஆல். லூப் வந்து டெர்மினேட்டே ஆகாது. அதில் நம்ம அந்த பாடி ஆஃப் த லூப்பை திரும்ப திரும்ப கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்வளோ டைம்ஸ்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ வாட் யூ ஹவ் டு யூஸ், யூ ஹவ் டு ஆட் அ ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். என்ன ஆட் பண்ணிக்கணும், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லையா, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். Are you clear? நோட்ஸ்லையும் இந்த கரெக்ஷனை நீங்கள் மேக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சப்மிஷன் நான் சொல்லும் போது இந்த கரெக்ஷன் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணலன்றத உள்ளே போய் நான் பார்ப்பேன். இந்த கரெக்ஷனை நீங்கள் நோட்ஸ்லையும் இந்த கரெக்ஷனை நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நவ் வி வில் மூவ் டு த அதே மாதிரி இங்கே நம்ம டூவைலில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. டூவைல்லையும் அதே மிஸ்டேக் தான். வி ஹவ் நாட் இன்கிரிமெண்டட் த வேல்யூ ஆஃப் ஃபைவ். தெரிஞ்சிருக்கும் அதுவும் சும்மா பார்த்து காப்பியெல்லாம் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு எழுதியிருந்தீங்கன்னா என்னது அதே எக்ஸாம்பிளை போய் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்குறாரு, இதை நம்ம கேட்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தோணணும். புரிஞ்சுதா? அப்ப இந்த இடத்துல எப்படி வரும் சொல்லுங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் அவ்வளவுதான். ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ போடணும். அதுக்கப்புறம் வந்து ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் தென் வாட் டூ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இது உள்ளார பிரிண்ட் எஃப் வெல்கம் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் இன்க்ரிமெண்ட் வி ஹாவ் டு இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இதுதான் ஆக்சுவலாக எக்ஸாம்பிளாக நீங்கள் எழுத வேண்டியது. தெரியுதா ஸ்க்ரீனு? பரவாயில்லையே. While I less than or equal to 10 semicolon. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் யூ டோன்ட் இது எப்படி எழுதியிருந்தீங்கனாலும் இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்பிளை வந்து எழுதணும். அதே மாதிரி வைல் லூப்பில் அங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் போடலை, இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை போடலை, அதையும் வந்து நீங்கள் போடணும். ஆர் யூ கிளியர் வித் த வைல் லூப் அண்ட் டூ வைல் லூப்பு? அப்படி புரியலன்னா இந்த வீடியோவை நீங்கள் திரும்பி திரும்பி போய் பாருங்கள், புரிகிற வரைக்கும் பாருங்கள். அதுதான் உங்கள் வேலையை திரும்ப திரும்ப பார்த்து தான் ஆகணும், புரியாது உங்களுக்கு. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு கன்க்ளூடு. ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிச்சிருவோம் இப்போ கிளாஸை. ஸோ இதோட இந்த நோட்ஸ் முடிஞ்சு போச்சு. கீழே இந்த படம்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா நான் வந்து இந்த நோட்ஸ் முடிஞ்சிடுச்சின்னு காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். Okay, so we'll see the example. நான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகாதுன்ற எக்ஸாம்பிளை தான் பார்த்தோம். எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஒரு ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எனக்கு நம்பர்ஸ் வந்து ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் எனக்கு இப்போ நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ ஈஸிக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஃபஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் த வைல் லூப்பு. வைல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுட்டு திஸ் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் தட் வில் பிரிண்ட் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு ஹண்ட்ரட். ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணோம். பிரிண்ட் எஃப் பர்சன்டேஜ் டி கமா வாட் ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். திஸ் வில் பிரிண்ட் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு ஹண்ட்ரட். சிமிலர் ப்ரோக்ராம் வி ஹவ் ரிட்டன் யூசிங் ஃபார் லுப். ஃபார் லுப்பை பயன்படுத்தி எழுதியிருக்கோம். ஸோ ஹியர் யூ கேன் சி த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நேச்சுரல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணிட்டோம். இதையே வந்து டூவைல் லூப்பில் மாற்றணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். அப்படியே அந்த வைல் கண்டிஷனை கட் பண்ணி கொண்டாந்து இந்த இடத்துல போட்டுட்டு அண்ட் ஹியர் யூ ஹவ் டு யூஸ் அனதர் கீவேர்ட் டூ போட்டிங்க அப்படின்னா த அவுட்புட் ஆஃப் திஸ் ஆல்சோ வில் பி த சேம், எக்ஸாக்ட்லி த சேம் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். பட் தட் டசன்ட் மீன் தட் போத் ஒயில் அண்ட் டூ ஒயில் ஆர் த சேம். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒயில் அண்ட் டூ ஒயில் ஒரே மாதிரியான அவுட்புட் கொடுக்குது. எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் இப்படி தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் தான் இதை பார்க்குறோம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ எனி டவுட் இன் டுடேஸ் கிளாஸ், வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டுடே? இன்னைக்கு பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ, டெய்லி நோ தான். பட் ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது உங்களுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது.
வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைம், இந்த லூப்குள்ளார என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறேன். பட் ஸ்டில் ரெண்டு நாள் கேப் விட்டதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா, மறந்துருச்சா சி லாங்குவேஜ் ரெண்டு நாள் லீவில்? அப்படின்னா அப்புறம் லீவ்லையும் கிளாஸ் வச்சிட வேண்டியது தான். ஓகே, நவ் யுவர் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ், இதை நீங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஏபிள் டு சி மீ ஸ்க்ரீன், என்ன ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஸ்டேட், இதுதான் ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரோக்ராம்ஸே ப்ராக்டிக்கல் ரெக்கார்டில் நீங்கள் பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரோக்ராம்ஸே வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்துருக்கு. இதில் ஒன்று நீங்கள் செஞ்சிட்டிங்க, அவுட் ஆஃப் தீஸ் த்ரீ ப்ரோக்ராம்ஸ் யூ ஹேவ் ஆல்ரெடி டன் ஒன் ப்ரோக்ராம். வாட் ப்ரோக்ராம் இந்த ஃபஸ்ட்டு த்ரீயில் எது நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க சொல்லுங்கள் பாப்போம். ஏதோ பண்ணோம் பண்ணலன்னு கூட மாதிரி தெரியல. என்னமா? தேர்ட் ப்ரோக்ராம் சிம்பிள் அரித்மெட்டிக் ஆன் டூ நம்பர்ஸ். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலில் இருக்குன்னு தெரியாமலே நான் சும்மாவே உங்கள்கிட்ட கொடுத்த ப்ரோக்ராம் அது. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் இதை வந்து ஃபார்மலாக வந்து நோட்டில் எழுதணும். அந்த ப்ரொசீஜர்லாம் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். எப்படி வந்து நீங்கள் அப்சர்வேஷன் நோட்டு, இப்போ அடுத்தது அப்சர்வேஷன் நோட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் ஒன்று போடணும். அதில் இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே எழுதிக்கிட்டே வந்து வரணும். வித் ஃப்ளோ சார்ட், ஃப்ளோ சார்ட் போட்டு இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் எழுதணும். நான் அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க ட்ரை பண்ணுற ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம், திஸ் ஒன் இது ஃபாரை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் ஒயில யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு த்ரீயில். ஹாவ் யூ ஹேர்ட் அபவுட் த டேர்ம் ஃபிபோனாசி அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிபோனாசின்னு ஒன்று கேள்விப்பட்டது இல்லையா? எனிபடி? நோ ஒன் சவுண்டே இல்லை. ஃபிபோனாசி அருள் செல்வன், ரம்யா ஏதோ ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எஸ் ரம்யா சொல்லுங்கள். ரம்யா ஐஸ்வர்யாவா? Okay, I will write a few numbers. I will write a few numbers on the screen. You have to tell me what will be the next number. நான் வந்து அப்படியே வரிசையாக கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து எழுதுவேன் ஸ்க்ரீனில். நான் எழுதுகிற நம்பருக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரியா? எஸ் சார். என்ன? ஓகே ஓகே, பார்த்துட்டே வருங்க. அடுத்த டேர்ம் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீரீஸ். நான் இப்போ அவ்வளோதான், ஒரு நாலு டேர்ம் எழுதிட்டு அடுத்த டேர்ம் என்னன்னு கேட்போம். நீங்கள் வந்து அடுத்த டேர்ம் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து எனக்கு சொல்லணும். 1, 3, 5, 7. What is the next term? 9. அப்புறம் சரி, வெரி குட். அடுத்த சீரீஸ் 5, 10, 15, 20. What is the next term in the series? சொல்லுங்க. 25. சூப்பர் 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 சூப்பர். அடுத்தது வந்து 3, 14, 25, 36. What is the next term in the series? 49. Huh? 49. 47. இதுல என்ன டவுட் உங்களுக்கு? 0, 1, 2, 3, 4. 11 ஆல ஆட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும்ல. 3, 4, 5, 6, 7. அதுக்கு அடுத்தது வந்து 58. இந்த மாதிரி போறது இந்த சீரீஸ் இல்லையா? அடுத்தது 4, 8, 12, 16. வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீரீஸ்? 20, 24. ஓகே, நெக்ஸ்ட் சீரீஸ் 0, 1, 1, 2, 3. வாட் இஸ் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த சீரீஸ்? யார் சொல்றது? எப்படி 5? 2 + 3 = 5. ஏன் 4 + 1 தான் 5? எப்படி 2 + 3? 1 + 1 = 2. 2 + 3 = 5. 2 + 3 = 5. இங்க என்ன வரும்?
ஐஸ்வர்யா நீங்க சொன்னது கரெக்ட், பட் திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. Okay, the next term in the series is 5. இதுதான் நீங்க மற்ற டேர்ம் மற்ற சீரீஸ் எல்லாம் வந்து விட்டுருங்க, இதெல்லாம் சும்மா நான் உங்களுக்கு பண்ணது. ஃபிபோனாசி சீரீஸ் அப்படின்றது இப்போ நான் எழுதியிருக்கிறது தான் வந்து ஃபிபோனாசி சீரீஸ். யூ ஹவ் டு பிரிண்ட் த பார்ட் சீரீஸ் ஈவன் சீரீஸ் நேச்சுரல் நம்பர் சீரீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபிபோனாசி சீரீஸை பிரிண்ட் பண்ணணும். ஃபிபோனாசி சீரீஸ் ஹவு இட் இஸ் ஜெனரேட்டட் அப்படின்னு பார்த்
இந்த ரெண்டு டேர்ம் வந்து ஆட் பண்ணுறது மூலியமாக 3 + 5 வாட் யூ கெட் 8. இதுதான் ஃபிபொனாசி சீரீஸ் ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ரோ இது ஆக்சுவலாக திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிபொனாசி சீரீஸ் வந்து ஜெனரேட் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்கள் என்ன இன்புட்டாக வாங்கிக்கணும் வாட் இஸ் ரெக்வயர்ட் அஸ் அவுட் புட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கிக்கணும் ஒரே ஒரு நம்பரை மட்டும் இன்புட்டாக வாங்கிக்கணும் லைக் திஸ் ஹவு மெனி நம்பர்ஸ் ஷுட் யூ ஜெனரேட் எவ்வளோ நம்பர்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்டர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டு என்ன வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அவுட் சைடில் என்ன அவுட்புட்டில் வந்து எனக்கு என்ன வரணும்னா ஃபிபொனாசி சீரிஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0 and 1 தான் ஃபஸ்ட்டு நம்பர் 0 செகண்ட் நம்பர் 1 தேர்ட்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து ஜெனரேட் பண்ணிக்கிட்டே வந்து போகலாம் தேர்ட் நம்பர் வந்து எனக்கு 1 அதுக்கு அடுத்தது வந்து 2, 3, 8, 11 ஐ மீ ரைட் ராங்ல 5, 8 அதுக்கப்புறம் 13 லைக் திஸ் ஓகே இந்த மாதிரி நான் இப்போ என் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டேர்ம்ஸ் நான் ஜெனரேட் பண்ணிட்டேன் இப்போ என் வேல்யூ நான் 8 கொடுத்தேன் அப்படின்னா ஐ ஷுட் கெட் திஸ் ஆஸ் த அவுட் புட் இதுதான் வந்து எனக்கு அவுட் புட்டில் வந்து வரணும் என் வேல்யூ 8 கொடுத்தேன் அப்படின்னா ஓகே இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் தோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமர்ஸ் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமர்ஸ்னால் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமிங் பற்றி ரொம்ப ஐடியா இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான் பட் எனிவே யூ ட்ரை திஸ் ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் வந்து தப்பே கிடையாது திஸ் ஒன் ஆல்ரெடி யூ ஹவ் கம்ப்ளீட்டட் அண்ட் திஸ் ஐ எம் கிவிங் இட் ஃபார் டுடே இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ஒர்க்கை வந்து நான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபார் லூப்பை தான் பயன்படுத்தி செய்ய போகிறீங்க இட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க்கு தான் ட்ரை பண்ணுங்கள் நோட் நெட்லலாம் ரெஃபர் பண்ணாதீங்க ஃபிபொனாசின்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு ப்ரோக்ராமு நெட்லலாம் ஈஸியாக போட்டிருப்பாங்க அதை எடுத்தெல்லாம் போட்டு காட்டாதீங்க ட்ரை பை யுவர் ஓன் உங்கள் நாலேஜ் டெவலப் ஆகணுன்னா நீங்கள் தான் வந்து ட்ரை பண்ணணும் ஓகே ஸோ வி வில் வைண்ட் அப் த கிளாஸ் ஃபார் டுடே வில் மீட் இன் டுமாரோஸ் கிளாஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ